நேயர்களே, உங்கள் அனைவரையும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் உலக சுற்றுலா தின நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டுதோறும் செப்டம்பர் 27 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டவும், சுற்றுலா எப்படி மக்களின் சமூக, கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டவே இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால், ஆண்டுதோறும் ஏதேனும் ஒரு நாடுதான் இந்த தினத்தை தொகுத்து வழங்கும். ஆனால் முதல் முறையாக இந்த ஆண்டு மெர்காசா நேஷன்ஸ் எனப்படும் கூட்டு நாடுகள் சேர்ந்து இந்த தினத்தை தொகுத்து வழங்குகின்றன. எனவே இந்த தினத்தை பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தர வந்திருக்கிறார் புதுச்சேரி தாகூர் கலை கல்லூரி டூரிசம் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் திரு தேவபாலன் அவர்கள். அவர்களை நேரலாக உங்கள் சார்பாகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் சார்பாகவும் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சுற்றுலா தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? இது கொண்டாடுறதுக்கான முக்கிய காரணம் யார் சார்? ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு உலகத்தில் உள்ள இந்த குளோபல் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சுற்றுலா பத்தியான ஒரு புரிதல், சுற்றுலா பத்தியான ஒரு அவேர்னஸ் சொல்லுவாங்க, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். குறிப்பா சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக கொண்டாடணும் என்பதற்காக, தெரிவிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுலா தினம் உருவாக்கப்பட்டது. சுற்றுலா தினத்தின் நோக்கம் என்னங்க சார்? பல விதமான நோக்கங்களை கொண்டுள்ளது. முதல் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உறவினர்கள் எல்லாமே இந்த சுற்றுலாவை அனுபவிக்க வேண்டும். இது வந்து இன்ஜின் ஃபார் எக்கனாமிக்கல் குரோத். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு சுற்றுலாவினுடைய பங்கு அதை கணக்கிலிட முடியாது. குறிப்பாக வேலைவாய்ப்பு தருவதில் ஒரு நாட்டினுடைய வருவாய்னு சொல்லுவாங்க, ரெவன்யூ ஜெனரேஷன் அது ஏற்படுத்துவதற்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வேலைவாய்ப்பு ஏற்படுவதற்கும், அதன் மூலமா வெளிநாட்டில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு சுற்றுலாவினுடைய பங்கு மிக முக்கியமானது. இந்த சுற்றுலா தினத்தை நம்ம கொண்டாடுவதற்கான அவசியம் என்னங்க சார்? கண்டிப்பா அதுக்கான ஒரு அவசியம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் வந்து சுற்றுலாவை வந்து ஒரு லைஃப் லைன் சொல்றாங்க, ஒரு நாட்டினுடைய லைஃப். எப்படி வந்து ரிதம் ஆஃப் லைஃப் நம்ம சொல்றோமோ, இந்த நேஷனோட ரிதம் ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலாவை நோக்கி தான் இருக்கு. இப்ப சுற்றுலா பயணிகள் இல்லைன்னா அந்த நாடே ஏதோ சம்பித்த ஒரு நிலையில நம்ம பாக்குறோம், ஒரு அமைதியான ஒரு நிலைமையை நம்ம பாக்குறோம். இந்த சுற்றுலா வருவதன் மூலமா தான் அந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், இட்ஸ் இன்ஜின் ஃபார் எக்கனாமிக்கல் குரோத். அந்த இன்ஜின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமா அந்த நாட்டுக்கு பல விதமான நன்மைகள் வந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதுன்றதுதான். கண்டிப்பா இதை வந்து உலக நாடுகள் எல்லாமே அங்கீகரித்து அதை செயல்படுத்திக் கொண்டு அதை வந்து பெருமையாக இந்த துறையை வந்து வலிமையடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றத மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த சுற்றுலா வந்து உலக அமைதிக்கு வழிவகுக்குதுன்னு சொல்ல முடியுமா சார்? உலகம் இன்னைக்கு வந்து ஒரு பார்டர் இல்லாத ஒரு உலகம் நமக்கு தேவைன்னு சொல்றாங்க. அதாவது உலகம் முழுவதுமே இப்ப டைம் தரப்பட்டிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக் சுச்சுவேஷன், பட் வந்து ஒரு எல்லையில்லாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்குவதற்கு சுற்றுலா வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. UNWTO அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி IUTO சொல்லுவாங்க, இந்தியன் யூனியன் ஆஃப் அபிஷியல் டிராவல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் அபிஷியல் டிராவல் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பு. அது 1925 செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வந்து 1970 குறிப்பாக செப்டம்பர் 27 தான் உலக சுற்றுலா தினம் கொண்டாடுறாங்க. அன்னைக்குதான் உலக சுற்றுலா நிறுவனமாக கொண்டு வரக்கூடாது என்பதற்கான 50 ஒரு கையெழுத்திட்டாங்க. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சார். அதே மாதிரி இந்த UNWTOக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. இந்தியா வந்து ஒரு நிரந்தர உறுப்பினர், அதாவது வந்து ஐநா சபையில இருக்கிற மாதிரி ஐநா சபையில நிரந்தர உறுப்பினர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா சுற்றுலாவை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் எ பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் UNWTO. இந்தியா இஸ் எ பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் UNWTO இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம இஸ் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர். இப்போ கிளைமேட் சேஞ்ச்,
அதாவது வந்து தட்பவெப்ப சூழ்நிலை பத்தி நம்ம விவாதிக்கிறோம், என்விரான்மெண்ட் பத்தி விவாதிக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்தியா வந்து பல விதமான கருத்துக்களை வந்து ஐநா சபைக்கும் மற்றும் உலக சுற்றுலா நிறுவனத்துக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அட் த சேம் டைம் அவங்க என்ன சொல்றாங்க, ஐநா சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க உள்வாங்கி அதை நம்ம நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்றதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்ப நம்ம அதுல மெம்பரா இருக்கிறதுனால நமக்கு இருக்கிற பயன்கள் என்னங்க சார்? மெம்பர்ஷிப்னுடைய பயன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சொல்ல மாதிரி சில நாடுகள் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, இல்ல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் வேறு விதமான சில பிரச்சனைகள் வருது, அதாவது அரசியல் ரீதியான சில ப்ராப்ளம் வருது, அல்ல பார்டர் ரீதியான சில பிரச்சனைகள் வரும்போது இந்த நிறுவனமாகப்பட்டது இரு நாட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த டபிள்யூடிஓக்கும் உண்டு. தட்ஸ் வாட் இட் இஸ் அ பார்டர்லெஸ் வேர்ல்ட் நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலக சுற்றுலா தினத்தின் ஆய்வு பொருள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், அதாவது தீம் ஆஃப் வேர்ல்ட் டூரிசம் டே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தீம் வந்து 1997 வந்து இஸ்தான்பு டர்க்கி நாட்டில் தான் ஒரு ஜென்ரல் மீட்டிங் ஒன்று நடக்குது, ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு தீம் மெசேஜ் மக்களுக்கு கொடுக்கணும், வெறுமையே சுற்றுலா வளர்ச்சி அடைஞ்சா போதுன்னு சொன்னா போதாது, எதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்றோம், எது சுற்றுலாவுக்கு மிக இன்றியமையாத விஷயங்கள் என்னன்றத நம்ம வந்து ஒரு மெசேஜ் மூலமா தெரியப்படுத்தணும் என்பதற்காக ஒரு முடிவு 1997 எடுக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 1998 வந்து மெக்சிகோ நாடுதான் முதல் முதல்ல ஒரு தீம் அறிவிக்கிறாங்க, அது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அதாவது டூரிசம் வந்து அரசுடைய பங்கும் இருக்கணும், தனியாருடைய பங்கும் இருந்து சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். அட் த சேம் டைம் அந்த நாடுடைய ரீஜன் அந்த மண்டல வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அல்ல நேஷனல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, இது எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கான ஆய்வு பொருள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த ஆண்டுக்கான ஆய்வு பொருள் வந்து மெசேஜ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டூரிசம் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது கிராம சுற்றுலா. இந்த ஆண்டு அதை ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, இப்ப தற்போது இருக்கக்கூடிய சூழல் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இருக்கிறோம், கோவிட்19ன்றது உலகையே ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பாக்குறோம். இதுல வந்து டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முதல்ல எந்த இன்டர்நேஷனல் பிளைட்ஸும் பறக்கிறது இல்ல, பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, மற்றபடி வந்து ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து முழுமையை திறக்காத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் இப்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்றாங்க. அவ்வாறு கிளியர் பண்ணும்போது முதல்ல உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டொமஸ்டிக் டூரிசம் சொல்லுவாங்க, உள்நாட்டு சுற்றுலாவை நம்ம வலுப்படுத்தலாம். அதன் மூலமா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு நம்ம பாக்குறதுனால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், அங்க இருக்கக்கூடிய சமூகத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்பதற்காக தான் இந்த தீமை கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 2050 68-70% மக்கள் வந்து எல்லாமே அர்பன்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப தெடிக்கணுமான ஒரு ஒரு செய்தி தான் அது. பட் அது இந்த குளோபல் கம்யூனிட்டிக்கு நல்லது அல்ல. அப்ப மிச்சிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான சதவீத மக்கள் தான் வந்து இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை மாத்துவதற்கு இப்பயே நம்ம வந்து இந்த கிராமப்புற வளர்ச்சியை நம்ம உருவாக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ரூரல் டூரிசம் டெவலப் பண்றாங்க. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி சென்ற ஆண்டுக்கான ஆய்வு பொருள் என்னங்க சார், அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க? சென்ற ஆண்டுக்குடைய ஆய்வு பொருள் வந்து டூரிசம் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஃபார் ஆல்னு சொன்னாங்க. Tourism is a future, it's a job for all. அது அனைவருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. நம்ம இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வேலை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைன்னு சொல்றோம். குறிப்பாக இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 மில்லியன் மக்கள் வந்து டூரிசம்ல வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. அந்த மாதிரி உலக லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 1.2 பில்லியன் டூரிஸ்ட் ட்ராவல் பண்றாங்க. அது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து கணக்கிலிட முடியாது. வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில், ஒரு தொழிற்சாலை, அது சுற்றுலா. இதுல எந்த மாற்று கருத்தும் இருவதற்கு வாய்ப்பில்லை. பல ஆண்டுகளா உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது, அதுல பல ஆய்வு பொருளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆய்வு பொருள் என்னங்க சார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆய்வு பொருள் வந்து டூரிசம் இஸ் ஆக்சசபிள் ஃபார் ஆல்னு கொடுத்தாங்க. அதாவது வந்து ஆக்சசபிலிட்டி எல்லாருக்குமே, டூரிசம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே வந்து பயன்படுத்தணும் என்பதற்கு கிடையாது. அதாவது உலக நாடுகள்ல எல்லாமே சரி, ஏழை பணக்காரவும் படித்தவன் படிக்காதவன் எல்லாமே இருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே சுற்றுலான்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம், எல்லாருமே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லி ஆகணும், கலியன் பூங்கொண்டனாரனுடைய யாதும் ஊரே யாவரும் கேளு. இது சொல்லப்போனா
இந்த டூரிசம் உலகத்தில் இருக்கக்கூடிய த பெஸ்ட் மெசேஜ் அதுவாக தான் இருக்க முடியும். என ஒரு தமிழன் கூறிய ஒரு விஷயம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து மகாபலி புறம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருந்து சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டுகள்லாம் உங்களால் பார்க்க முடியும். அவர் சொன்ன ஒரு கருத்து தான், இட்ஸ் ஆக்சசபிள் அனைவருக்கும். அதாவது இன்னைக்கு சொல்றோம் பார்டர்லெஸ் வேர்ல்டு நம்ம சொல்றோம், யாரும் ஊறி யாவரும் கேள்வி, எல்லாருமே சகோதரமா இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதுதான் யூனிவர்சல் பிரதர்ஹுட் நம்ம சொல்றோம். அந்த கான்செப்ட் இரண்டாம் செகண்ட் செஞ்சுரி பிசில அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு ஒரு வருடத்துல ஒரு ஆய்வு பொருள் வச்சுட்டாங்கன்னா அந்த ஆய்வு பொருளை நோக்கி தான் அவங்க கண்ணோட்டம் இருக்குமா, இல்ல அதையும் மீறி நிறைய பண்ணுவீங்களா சார்? அதாவது அந்த மெசேஜ் அந்த வருஷத்துக்கு கொடுத்துடுறோம், அட் த சேம் டைம் வேற சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் நம்ம சொல்றோம், இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நம்ம சொல்றோம், சாலிடாரிட்டின்னு நம்ம சொல்றாங்க, கோஆபரேஷன் சொல்றாங்க. இது எப்போதுமே நாடுகளுக்கு, அதாவது வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது எல்லாமே ப்ரியாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரூரல் டூரிசம்க்கு கொடுக்குறோம். அந்த ஆண்டு என்ன மெசேஜ், ப்ரியாரிட்டி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது வந்து இனிமேல் இந்த வருஷம் வந்து அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து கிராமத்தை நோக்கி போங்க, அவ்வளவுதான். இந்த வருஷம் நீங்க கிராமத்துக்கு போங்க, கிராமத்து மக்களை எல்லாம் சந்திங்க, அங்க இருக்கக்கூடிய வேலைகளான ரீசனுக்காக போறாங்க சுற்றுலா பயணிகள். ஒன்னு என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்னு எஸ்தெட்டிக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக போறாங்க, நாலாவது எஸ்கேப்பிங், எப்படியாவது ஒரு அர்பன் கிளைமேட்ல இருந்து ஒரு ஒரு கிராமத்துக்கு போய் பார்க்கலாம் என்பதற்காக. இன்னொன்னு இது இந்த நாலு விஷயங்கள் தான் முக்கியமா வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுதான் அந்த ப்ரியாரிட்டி, அந்த ப்ரியாரிட்டி இந்த வருஷம் வந்து ரூரல் டூரிசம், அதன் மூலமா கண்டிப்பா ரூரல் டெவலப்மெண்ட் நடக்கும் என்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார். சார், அதே மாதிரி முதல் முறையா வந்து சில நாடுகள் சேர்ந்து உலக சுற்றுலா தினத்தை வந்து தொகுத்து வழங்கினாங்க சார், அதற்கான காரணம் என்னங்க சார்? ஏன்னா இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாடுதான் தொகுத்து வழங்குவாங்க, நடந்தது புதுடெல்லியில தான் நடந்தது, 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து பிரதிநிதிகள் எல்லாம் வந்தாங்க, மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவரோட மெசேஜ் வந்து டூரிசம் ஜாப் ஃபார் ஆல் ஃபார் த ஃபியூச்சர்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ். அதே கான்செப்ட் தான் இப்போ ரூரல் டூரிசம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பட் இதுல வந்து ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் 5 நாடுகள், அர்ஜென்டினா, பிரேசில், பராகுவே, யுராகுவே, சாய், இந்த 5 நாடுகள் இந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அது முக்கியமான நோக்கம் இப்ப எடுக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நாட்டுக்குள்ள நாட்டுக்கு ஒரு ஒரு கோஆபரேஷன் இருக்கணும், ஒரு சாலிடாரிட்டி இருக்கணும் என்பதற்காக 5 நாடுகள்ல இந்த முறை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கம் தான் நான் சொல்லுவேன், பட் ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து UNWTO எடுத்திருக்கிறாங்க. எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு துவக்கம் இருக்கணும்ல சார்? சார், அதே மாதிரி இந்த முதல் உலக சுற்றுலா தினம் எப்போது கொண்டாடப்பட்டுச்சு, அந்த அந்த அதனுடைய நிகழ்வுகள் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். 1980s சொல்ல போனா வந்து 41st உலக சுற்றுலா தினம். ஓகே சார், இப்ப இந்த வருஷம் வந்து 2020 வந்து 41st உலக சுற்றுலா தினம். 1970s ஆரம்பிக்கிறாங்க, 1980s நம்ம என்ன பண்றாங்கன்னா உலக சுற்றுலா தினமாக அதை கொண்டாடணும் என்பதற்காக ஒரு 40 அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த செலிப்ரேஷன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே, பிகாஸ் ஐநா சபையில இருக்கக்கூடிய நாடுகள், அந்த உலக சுற்றுலா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே வந்து அந்த 27th பலவிதமான செலிப்ரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு பன்னாட்டு கான்பரன்ஸ் ஆயிருக்கலாம், அல்ல உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம், சிம்போசியம்ஸ் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துவாங்க, அப்புறம் கலாச்சார எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க, ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காம்படிஷன் நடத்துறாங்க. நம்ம அதில் சொன்ன மாதிரி முக்கியமான நோக்கம் அவேர்னஸ், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்பதற்காக பல விதமான நிகழ்ச்சிகள் வந்து போட்டோகிராஃபி எடுப்பாங்க, போட்டோகிராஃபி நிகழ்ச்சி. இந்த வருஷம் வந்து ஐ திங்க் ரூரல் டூரிசம் பத்தியான போட்டோகிராஃப்ஸ் நிறைய உலக ஃபுல்லாக நடத்த போறாங்க. கிராமப்பகுதிகளுக்கு போன்று சில அற்புதமான காட்சிகளை எல்லாம் அவங்க படம் பிடிச்சு கொண்டு வரவங்களுக்கு பிரைசஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் பார்வையில் சுற்றுலா என்பது ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தாக்கம்னு சொன்னா முன்னே குறிப்பிட்ட மாதிரி ஒரு லைஃப் லைன் தான் நான் சொல்லுவேன். அது லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் டூரிசமா இருக்குது, சுற்றுலா உருவாக்கின்றது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்.
ஏன்னா சுற்றுலா வேணாம்னு சொல்லக்கூடிய சில நாடுகள் எல்லாம் கூட இன்னைக்கு வந்து சுற்றுலா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம். அதாவது வந்து அது அந்நிய செலவானியா இருக்கலாம், அல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதாக இருக்கலாம், அல்ல வேலை வருமானம் ஈட்டக்கூடிய தொழிற்சாலையா இருக்கலாம். அதுக்கு முக்கியமான வந்து ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட், அதிக வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சுற்றுலாத்துறையில கண்டிப்பா உண்டு. நம்ம நாட்டுல சுற்றுலாவின் நிலை என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து உலக லெவலில் வந்து 1.24% தான் இருக்குது. பட் ஆனால் டொமஸ்டிக் டூரிசம் வந்து கன்சிடரபிளா பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து டிராவல் பண்றாங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ரன் ஆஃப் கட்ச் டு காசிரங்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடங்களே கிடையாது. ஓல் வேர்ல்டு நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே இந்தியாவுக்குள்ள இருக்குது. நீங்க வந்து மலைப்பிரதேசங்களுக்கு போகணுமா, இல்லை கலாச்சார ரீதியா பார்க்கணுமா, ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தமா பார்க்கணும், தொல்பொருள் ரீதியா பார்க்க போறீங்களா, அது வெறும் என்டர்டைன்மெண்டா பார்க்க போறீங்களா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து அற்புதமான சுற்றுலா ஸ்தலங்கள் இந்தியாவில் உண்டு. அதை வந்து லேண்ட் ஃபார் ஆல் சீசன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ரீசன்ஸ் சொல்லுவோம். இந்தியா 365 நாளும் பார்க்கக்கூடிய ஒரு தேசமா இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து இந்தியா நாட்டினுடைய பன்னாட்டு கலாச்சாரம், அதுவும் குறிப்பா இந்தியா நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ப்ரமோட் பண்ணக்கூடிய அதித்தி தேவ பவான் சொல்லுவாங்க, அதாவது வந்து கெஸ்ட் இஸ் காட், வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து நம்ம கடவுள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம். அதனால வந்து இதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் இருக்குதுன்றதுல எல்லாருக்குமே தெரியும். சார், இந்தியாவில் எந்த மாநிலம் சுற்றுலாவில் முதல் இடம் வகிக்கிறது சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு முதல் இடத்துல பிடிச்சிருக்கிறதுன்றத வந்து உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். மிக அருமை புதுச்சேரிக்கு மிக அருகாமையில் உள்ள தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்குது வந்து பக்கத்து மாநிலம் தான். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்ல போனா 40 கோடிக்கு மேல உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்கன்றதான் உங்களுக்கு நான் சொல்றேன். 60 லட்சம் பேர் ஃபாரின் டூரிஸ்ட் வந்து வெளிநாட்டு பயணிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. குறிப்பா ஒரு எஜுகேஷனல் ஹப்னு அதை சொல்றோம் தமிழ்நாடுன்றத வந்து. இன்னைக்கு கல்வியில இருந்தாலும் சரி, மருத்துவம் இருந்தாலும் சரி, ஐக்கிய துறையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ப்ரிஃபரபிள் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு முழுவதும் உள்ளதுனால இந்தியாவிலே அதிகமான டூரிஸ்ட் வந்து வரக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் தமிழ்நாடுன்றத மிக பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். புதுச்சேரி சுற்றுலா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். புதுச்சேரி சுற்றுலாவும் ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் டெஸ்டினேஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சனி ஞாயிறு அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த புதுச்சேரி, பீஸ்ஃபுல் புதுச்சேரின்னு சொல்லுவாங்க, அமைதியான ஒரு புதுச்சேரி. இருக்கும் வரலாறுகள்ல 137 வருஷத்துக்கான பிரெஞ்சு வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. இது ஒரு பிரெஞ்சு டவுன், ஒரு கொலோனியல் சிட்டி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரமநாத், பியூட்டிஃபுல் பீச்சஸ் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே நல்ல ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இருக்கு. குறிப்பா நம்ம வந்து அறிக்கை மேல சொல்லாம இருக்க முடியாது. அது வந்து அறிவியல் ஆராய்ச்சியில வந்து 2nd century BC இருந்து இருக்கக்கூடிய இந்த மேரிடைம் ஹிஸ்டரியில வந்து நீங்க அறிக்கை மேடு அதை பத்தியான ஒரு எவிடன்ஸ் இந்த பிளாக் பெங்கால் ஜோன்ல இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் வந்து இந்தியாவுக்கும் ரோமன் நாட்டுக்கும் தேவை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து அறிக்கை மேடு. அது புதுச்சேரியில இருக்கு. இதுவெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா கல்ச்சுரலா, அதுக்கப்புறம் புதுச்சேரியோட கலாச்சாரம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலாச்சாரம். ரொம்ப அமைதி விரும்பக்கூடிய மக்கள் மற்றும் நிறைய சிறப்பான சில கோயில்கள் எல்லாம் இருக்குது புதுச்சேரி. காரைக்கால் மாகாணம் கூட சொல்லலாம். அதுவும் காரைக்கால்ல குறிப்பா வந்து இந்த ஆசியாவிலே சனி பகவானுடைய டெம்பிள் காரைக்கால்ல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பொதுவாயில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஆசிரமம் இருக்குது, அது பாரதியாரோட நினைவு இடங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து புதுச்சேரிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய சுற்றுலா ஸ்தலங்கள். அதனால இதுவும் 161 நாளும் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு சுற்றுலா ஸ்தலம் என்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி டூரிசம்ல எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்குது, மாணவர்கள் எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். டூரிசம் எஜுகேஷன் வந்து 1996 இருந்து புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. முதல்ல வந்து இளநிலை பட்டங்கள், அதாவது வந்து பிஏ டூரிசம், பிபிஏ டூரிசம், பிடிடிஎம் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய வொகேஷனல் கோர்சஸ் அதெல்லாம், அதாவது வேலை வாய்ப்பு தரக்கூடிய சில படிப்புகள் வந்து சுற்றுலான்றது ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்திருக்கு. அதாவது வந்து ஆல்மோஸ்ட் காரைக்கால் மாகாணம் எல்லா இடத்துலயுமே வந்து டூரிசம் எஜுகேஷன் வந்து பரவலா இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த நிலையில் சொல்லக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரின்னு சொல்லக்கூடிய MTTM ப்ரோக்ராமும் புதுச்சேரியில் வந்து இப்போ காஞ்சி மாமுனிவரில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வச்சிருக்காங்க. அதனால டூரிசம் எஜுகேஷன், ஏன்னா நிறைய டூரிஸ்டுகள் வரதுனால நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது வந்து ஆய்வறிக்கைகள் வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம்.
எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்கு சார்? ஒரு யூஜினு சொல்லக்கூடிய நல்லமைப்பட்ட மாணவர் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முடிக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னாவே ஒரு டிராவல் ஏஜென்சி, டூர் ஆபரேஷன்ஸ், அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு, அந்த கவுண்டர் ஜாப்ஸ் சொல்லுவாங்க, அந்த டெஸ்க் கவுண்டர்ஸ் சொல்றாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு டிராவல் ஏஜென்சியில போனீங்க, ஒரு டொமஸ்டிக் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு உதவுவதற்காக, அதே மாதிரி ஒரு பன்னாட்டு டெஸ்க் சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் டூரிஸ்டுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வெளிநாட்டுக்கு நீங்க போகணும்னா டிராவல் டாக்குமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், பாஸ்போர்ட், விசா, இன்சூரன்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக் கொடுப்பதற்கு கண்டிப்பா ஆட்கள் தேவை. இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்றோம். அதுல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷெஃபா நீங்க படிச்சா கூட நீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல இருக்கலாம், அப்படி இல்லாமல் நீங்க ஹோட்டலுக்கு மேனேஜரா போகலாம், அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால வந்து டூரிசம் போர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து டூரிசம் டீச்சர்ஸா நீங்க போகலாம், காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸா போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, அதுக்கான வாய்ப்புகள் இதுல அதிகமா இருக்கு. முதல்வர் இதை படிச்சீங்கன்னா உலகம் ஃபுல்லா நீங்க வேலை ஒர்க் பண்ணலாம். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அங்கீகாரம் ஒரு படிப்பை நீங்க முடிச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கினீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்லயுமே நீங்க வேலை செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபார் எவ்ரி 10 பீப்புள்ஸ் 1 இஸ் அ டூரிஸ்ட்னு சொல்றான், ஒரு 10 பேரும் உலகத்தில் இருக்கா கூட அதுல ஒரு டூரிஸ்ட் என்ற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் ஒருத்தருக்கு டைரக்டா இன்டைரக்டா வேலை கிடைக்குது, உலகத்தில் ஒரு உறவு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி என்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவசியமான ஒரு விஷயம் அந்த ஓய்வுகள் எப்படி எடுக்க போறீங்கன்னா டூரிசம் மூலமா தான் எடுக்கலாம். டூரிசம் ஒரு அருமையான ஒரு வழி. 7 செப்டம்பர் 2020 வந்து சுற்றுலாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு மாதமா வச்சிருக்காங்கன்னா இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்ல ரெண்டு துருவங்கள் நம்ம சொல்றோம். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து அங்க வந்து இந்த பீக் சீசன் முடிவுக்கு வருது, சவுத் சீசன்ல டூரிஸ்ட் பிகினிங் ஆகுது. செப்டம்பர் மாசத்துல நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. அதனால இந்த மாதத்தை வந்து குறிப்பா வந்து டூரிசம் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். 1.2 பில்லியன் பீப்புள்ஸ் ஆர் டிராவலிங் அரௌண்ட் த வேர்ல்ட். அந்த அளவுக்கு இன்னைக்கு சுற்றுலா மேல மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. பிளஸ் அட் த சேம் டைம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, லீஜரா இருக்கிறதுக்கு, ஃப்ரீயா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சுற்றுலா மூலம் கிடைக்குது. அதாவது நம்ம ரெண்டு விதமான அட்ராக்ஷன்ஸ் நம்ம சொல்றோம். ஒன்னு வந்து இயற்கை, இன்னும் வந்து நம்மளால உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள். சில பேர் வந்து நம்மளால உருவாக்கப்பட்ட அட்ராக்ஷனை நோக்கி போறாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு, ஆர்கிடெக்சர் எல்லாம் பாக்குறதுக்கு. சில பேர் வந்து இயற்கை சூழ்ந்த விஷயங்களை பாக்குறதுக்காக போறாங்க. சாய்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் மாறுபடும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்க இடத்தை செலக்ட் பண்ணிட்டு அவங்க போறாங்க. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி இந்தியா இஸ் அ லேண்ட் ஃபார் ஆல் சீசன் அண்ட் ஃபார் ஆல் ரீசன். எல்லா ரீசனுக்கும் இந்தியா உண்டு. அதே மாதிரி எல்லா சீசனையும் இந்தியாவை நீங்க சுத்தி பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு டூர் போகணும்னு விரும்புறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனை வந்து தேவைப்படுது. இப்ப நான் இணையதளம் பாக்குறதுல ஒரு பிரைவேட்டா போய் கேட்கறத விட நல்ல ஒரு திறன் இளைஞர்கள் கிட்ட கேட்கறது ஒரு நல்லபடியான விஷயங்கள். அந்த மாதிரி ஆலோசனை வழங்குறதுக்கு கவர்மெண்ட் எதனா செஞ்சிருக்காங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது டூரிசம் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு அரசாங்கமா வச்சிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. சுற்றுலாத்துறை கண்டிப்பா உண்டு. சொல்ல போனா புதுச்சேரி வந்து புதுச்சேரி டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு, கேரளாவுக்கு இருக்குது, கர்நாடகாவுக்கு, எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு. அங்க வந்து இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், அங்க போய் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க வாங்கிக்கலாம். நேரடியா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாமே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டிராவல் கன்சல்டன்ட்டுமே இப்ப உருவாயிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்ன மாதிரி டிராவல் கன்சல்டன்ட் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அவங்க போய் அணுகலாம், அவர் உங்களுக்கு தேவையான அனைத்து சிரிப்பாங்க. எங்க அப்ப போறீங்க, எங்க தங்க போறீங்க, என்ன சாப்பிட போறீங்க, என்ன இடங்கள் எல்லாம் நீங்க சுத்த போறீங்கன்றது, அதுக்கான எவ்வளவு தொகை நீங்க கட்ட வேண்டியது இருக்கு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லா ஆஃப் த லேண்ட்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னன்றது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவர் எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு.
அண்ட் யூ கேன் என்ஜாய் த பெனிஃபிட். அதே மாதிரி இந்த 5 A's இன் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் அது வந்து என்ன சொல்லுவாங்க, அடுத்தது அகாமடேஷன், அமெனிட்டிஸ், ஆக்சிலரி சர்வீசஸ். அதாவது ஒரு டூரிசம் டெஸ்டினேஷன்ல நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வசதிகள் எல்லாம் இருக்கணும், அதே வசதிகள் அந்த சுற்றுலாஸ்தலத்துல இருக்கணும். தேவையான சில விஷயங்கள், ஷாப்பிங் மாலுக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறேன், ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு பேங்க் இருக்கணும், ஒரு ஏடிஎம் இருக்கணும், இந்த வசதிகள் எல்லாம் இருக்கணும். ஆக்சுவலி சர்வீசஸ் நம்ம சொல்றோம், அதனால இந்த 5 A's சுற்றுலாவுக்கும் தான் கஷ்டம் தான் நடத்துறது. அதனாலதான் எல்லாமே சுற்றுலா வந்துட்டு பிறப்ப நீங்க எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிடும். ஒரு ஒரு இடம் வந்து சுற்றுலா வந்து டெவலப் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அட்ராக்ஷன் மாத்திரம் இருந்தா போல, அதுமாதிரி வந்து டிரான்ஸ்போர்டேஷன் அங்கே வளர்ந்துடும். பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் வரலாம், ரயில்வே ஸ்டேஷன் வரலாம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும், மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜஸ், ஐடி செக்டர், அது ஒரு பக்கம் டெவலப் ஆகும். அப்புறம் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதனால நான் சொல்றேன், இது வந்து ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட். டூரிசம் டெவலப் பண்ணும்போது வளர்ச்சிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ரீஜனல் பேலன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரும், கண்டிப்பா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 A's பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டெஸ்டினேஷன். அதுல ஒன்னும் மாற்ற கருத்து இல்லை. ஓகே, எல்லாமே பணம் போய் எல்லாமே கிடைக்கிறப்பாங்க, உலக சுற்றுலா தினத்தன்று மக்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதாவது உலக சுற்றுலா தினத்தன்று மக்கள் ஏதாவது ஒரு கிராமத்தை போய் சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு அங்கோட லைஃப் ஸ்டைல், அங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழறாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் எல்லாம் இங்க கிடைக்குதுன்றத நீங்க பாக்கலாம். நீங்க அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது சுவினார் ரொம்ப நல்லது, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் தேவை, அதுதான் முக்கியம். நீங்க அங்க போயிட்டு ஏதாவது அவங்ககிட்ட உங்க அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது வந்து நிறைய விஷயம், அவங்களுடைய கலை கலாச்சாரம் கண்டிப்பா வந்து தேர் இஸ் டிஃபரன்ஸ். அதாவது ஒரு அர்பன் லைஃப்க்கும் ஒரு ரூரல் லைஃப்க்கும் கண்டிப்பா வித்தியாசங்கள் உண்டு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய சமூகம், அவங்களுடைய சூழல், அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்களாம் ஸ்டே பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு இதெல்லாம் வந்து சொல்ல போனா வந்து இந்திய நாட்டுக்கு வந்து 4,300 crore வந்து இந்த ரூரல் டூரிசம் மூலமா கிடைக்குது. அதுல நிறைய ஸ்டேட் வந்து இதை வந்து டெவலப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப், பெங்கால், கர்நாடகா, ஈவன் கேரளா, இவங்களெல்லாம் இந்த ரூரல் டூரிசம் மூலமா டெவலப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் பேஷண்ட் வராது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எங்க போறாருன்னா ஒரு இமீடியட்டா வெளிநாட்டுக்கு போறது இல்லை, ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஒரு 5-10 days ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புத்தன ரிஜுனிவேஷன் சொல்லுவாங்க. ரிஜுனிவேட் ஆயின பிற்பாடு தான் அவருடைய நாட்டுக்கு அவர் போறக்கூடிய சூழல் வந்து இருக்குது. சார், என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கிராமத்தை போய் நீங்க வந்து சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுவரை சுற்றுலா தினத்தை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் அது ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றியும் திரு டாக்டர் தேவபால் அவர்கள் கூறினார். அவருக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much.